இப்போ நம்ம மினசோட்டால இருக்கோம். மினசோட்டால வந்து இது ஜிப்லைன், இதுக்கு பேர் வந்து ஸ்பிரிட் எக்ஸ்பிரஸ் 2 அப்படின்ட்டு இந்த ஜிப்லைனுடைய பேரு. இப்போ இதுல நம்ம வந்து ஜிப்லைன் போயிட்டு வியூ பார்க்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க போலாம்.
இப்ப நம்ம இருக்கிற இடம் மினசோடால இருந்து துருத் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் மினசோடாலேயே 4வது பெரிய சிட்டி ஆங்க. இப்ப நாம இருக்கிற இந்த இடத்துடைய பேரு வியூ பாயிண்ட் தான். இது கடல் கிடையாது, இது ஏரி. இந்த ஏரியோடைய பேரு லேக் சுப்பீரியர். இந்த ஏரி தமிழ்நாடு அளவுக்கு பெரிய ஏரி. உலகத்துல கிடைக்கிற சுத்தமான தண்ணியில, அதாவது உப்பு இல்லாத தண்ணியில 10% தண்ணியானது இந்த ஏரியிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தோம்னா க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், இது எல்லாமே நிறைய இருக்குது. பெரிய தோட்டமாக இருக்குது. ஒரு ஒரு மரத்துலையும் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்பிள் காய்ச்சி தொங்குது. சூப்பராக இருக்குது இது பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்பிள் வீணாக போயிருக்கு. ஐயோ, இவ்வளோ வீணாக போயிருக்கேன்னு பார்க்கும்பொழுதே வந்து கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஆப்பிள் கீழே கொட்டி கிடக்குது. ஒரு ஆளுக்கு $5. நம்ம வந்து குழந்தைங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பெரியவங்களா கன்சிடர் பண்ணிட்டு இப்போ வந்து $15 நம்ம பே பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஆப்பிள் நம்ம பறிக்க முடியுமோ அத்தனை ஆப்பிள் நம்ம பறிச்சுக்கலாம். நம்ம அந்த ஆப்பிளுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இல்லை. இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸோடு சரி, அவ்வளோதான்.